இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஆண்டின் பொது காலம் இரண்டாம் ஞாயிற்றிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த காணொளி வழியாக காண்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஓர் இளம்பெண் மாலை கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கல்லூரிக்கு போன அவர் இரவு 11 மணிக்கு வீடு திரும்பினார். ஏண்டி ரொம்ப லேட்டாக வந்தே என்று அவரை அவருடைய அம்மா கேட்கின்றார். அதே கேள்வியை அவருடைய அப்பா ஆங்கிலத்திலும் அண்ணன் மலையாளத்திலும் தம்பி தெலுங்கிலும் கேட்கின்றனர். ஏனென்றால் ஒரு வயசு பெண் லேட்டாக வந்தால் 4 பேர் 4 விதமாக பேசுவார்களாம். கிறிஸ்துவை பற்றியும் 4 பேர் 4 விதமாகத்தான் பேசினர். சிலர் அவரை பேய் பிடித்தவன், சமாரியன், புடிகாரன் என்றும், வரி தண்டுபோரின் நண்பர் என்றும் கூறினர். வேறு சிலர் அவர் தச்சரான யோசேப்பின் மகன் என்றனர். மற்றும் சிலர் அவர் ஓர் இறைவாக்கினர் என்றனர். ஆனால் கிறிஸ்து யார்? அவரின் உண்மையான இயல்பு என்ன? கிறிஸ்துவின் முன்னோடியும் ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்தவருமான திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம், இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:29 சிம்ம குரலில் சான்று பகர்கின்றார். இன்றைய முதல் வாசகம் மெசியாவை இறை ஊழியனாக சித்தரிக்கின்றது. கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஏசாயா புத்தகம் 49:59. இறை ஊழியனின் சிறப்பு பண்புகள்: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி, கத்தாத செம்மறி. ஏசாயா புத்தகம் 53:7. அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். ஏசாயா புத்தகம் 53:10. இயேசு கிறிஸ்து பாஸ்கா செம்மறி. யூதர்கள் ஆண்டுதோறும் நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆலயத்தில் பாஸ்கா செம்மறியை பலி செலுத்தினர். நிசான் மாதம் 14ஆம் தேதி யூத குருக்கள் ஆலயத்தில் பாஸ்கா செம்மறியை பலி செலுத்திய அதே நேரத்தில் கிறிஸ்து கல்வாரியில் சிலுவை மரத்தில் தமது இன்னுயிரை பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். பாஸ்கா செம்மறியின் எலும்பை முறிக்கக்கூடாது. விடுதலை பயணம் 12:4-6. அவ்வாறே கிறிஸ்துவின் கால்களை முறிக்கவில்லை. யோவான் நற்செய்தி 19:33. எனவே கிறிஸ்துவே உண்மையான பாஸ்கா செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 5:7 திருத்துதர் பவுல் அழகாக நமக்கு கூறுகின்றார், கிறிஸ்து நமது ஒரே பலியினால் முற்கால பலிகளை நிறைவு செய்தார். அவரே குருவும் செம்மறியுமாக திகழ்ந்தார். நாம் திருப்பலியில் பங்கு பெறுவதால் நாமும் கிறிஸ்துவின் பலித்தன்மையில் பங்கு பெற வேண்டும். நம்மையே பிறருக்கு பெற்று கொடுக்க வேண்டும். பிறருக்காக நமது இரத்தத்தை பிழிந்து கொடுக்க வேண்டும். அன்பில்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக்கிக் கொள்வர். ஆனால் அன்பு உடையவர்களோ தம் உடலையும் பிறருக்கு கையளிப்பார். ஒரு காதலன் தன் காதலியிடம், அன்பே, உனக்காக நான் தாஜ்மஹாலையும் கட்ட தயார் என்கின்றானாம். அதற்கு அவர், அறிவு கெட்டவனே, நான் 3 மாசமாய் இருக்கின்றேன், முதலில் என் கழுத்தில் தாலியை கட்டு என்று கூறினாளாம். காதலியின் கழுத்தில் தாலி கட்ட துணியாதவன் தாஜ்மஹாலை எப்படி கட்டுவான்? சிறிய காரியங்களில் தியாக உணர்வு இல்லாதவர்கள் பெரிய காரியங்களில் எப்படி தியாக உணர்வை காட்டுவார்கள்? நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும் என்று 1 யோவான் 3:18 பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். திருமுழுக்கு யோவான் யூதர்களிடம், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார். யோவான் அச்சேதி 1:26 கூறுகின்றார். மெசியா அவர்களிடையே நடமாடியும் யூதர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. கடவுள் பல வகையிலும் நம்மை சந்திக்கின்றார். ஆனால் நாம் அவரை காண தவறிவிடுகின்றோம். அன்றாட வாழ்வு ஓர் அடையாளம். கடவுளை நமது சாதாரண வாழ்விலும் சாதாரண நிகழ்ச்சிகளிலும் காண பழகிக் கொள்வதுதான் ஆழ்ந்த ஆன்மீகமாகும். நமது கடவுள்
உண்மையிலேயே மறைவான கடவுள். ஏசாய புத்தகம் அதிகாரம் 45 இறைவார்த்தைகள் 16. அவர் அனைத்திலும் இருக்கின்றார், அனைத்துமாயிருக்கின்றார். அவரை காணாதபடி நமது பார்வை தடைப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 16. நமது சுயநலம், ஆணவம், பொருளாசை கடவுளை காணாதபடி நம் கண்களை குருடாக்கி விடுகின்றன. முகக்கண்களால் அல்ல, அகக்கண் கொண்டு கடவுளை காண வேண்டும். நம்பிக்கை கொண்டோர்களுக்கு ஒவ்வொரு முச்செடியும் மோசே கண்ட முச்செடி. கடவுளின் உடனிருப்பு, இறைவனின் திருக்காட்சி, புனிதமான இடம், காலனியை கழற்ற வேண்டிய இடம். விடுதலை பயணம் அதிகாரம் 3 இறைவார்த்திகள் 2-5. நமது வாழ்விலும் நிகழ்விலும் சில கசப்பான நிகழ்வுகளால் நாம் இறைவனை காண தவறிவிடுகின்றோம். கடவுள் மேல் நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. ஒருவர் ஆலயம் செல்வதில்லை. ஏன்? அவர் தனது மனைவியை ஆலயத்தில்தான் முதன் முதலில் பார்த்தாராம். அவ்வளவு மோசமான பெண்ணை ஆலயத்தில் காட்டிய அந்த ஆண்டவன் முகத்தில் ஆயுள் முழுவதும் ஒழிக்க மாட்டாராம். ஐயோ பாவம். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் என்பதை அறியாதவர்கள் கங்கையிலும் காவிரியிலும் கன்னியாகுமரியிலும் இந்து மகா கடலிலும் புனித நீராடி என்ன பயன் என்று கேட்கின்றார் அப்பர் அடிகளார். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்தில் அருள் வாக்கிலும் அருள் அடையாளங்களிலும் ஆண்டவரை சந்திக்க தெரியும் நமக்கு அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளில் அவரை சந்திக்க தெரியாதது ஏன்? தொடர்ந்து நாம் சிந்திப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.